பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் வாங்க மேடம். தர்ஷினி பத்தின நியூஸ்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவ கிடைச்சிடன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. நேரில் வந்து பார்க்கணும்னு தோணுச்சு, பட் அவங்க அப்பா என்ன யோசிப்பாருன்னு எனக்கு தெரியல, அதான் வரல. இப்போ தர்ஷினி எப்படி இருக்கா? ஓகேவா? இல்லை சார், ஷீ இஸ் நாட் ஓகே. அவளை முழுமையாக இந்த பாதிப்புலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா அவள் விட்டதை நான் பிடிக்கணும். அவளால் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் கலந்துக்க முடியாமல் போச்சேங்கிற வேதனையோடு தான் என் குழந்தை காணாமலே போனா. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சிக்கல்கள் சவால்கள் எல்லாத்தையும் சந்திச்சு தான் அவள் வீட்டுக்கு திரும்பவும் வந்து சேர்ந்துருக்கா. அவளை திரும்பவும் கான்ஃபிடென்ட்டாக பழைய மாதிரி மாற்றணும்னா அதுக்கு நீங்கள் தான் சார் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். ஒரு தாயா அவளை முழுமையாக சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். என்னோட சங்கடங்களையெல்லாம் யோசித்து அவளோட எதிர்காலத்தை நான் பாதிக்க வச்சிட்டேன். ஆனால் இனி அப்படி இல்லை சார். என்னோட பொண்ணுக்காக நான் இறங்கி நிற்பேன். நல்ல விஷயம்தான் மேடம். நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணால் அவள் நிச்சயம் சரியாயிடுவா மேடம். என்னோட சப்போர்ட் மட்டும் பத்தாது சார். அவளோட இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீங்கள், இந்த ஸ்கூல், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் தான் அவளை வெளியில் கொண்டு வர முடியும். கோச், என்னோட பொண்ணு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சா? இல்லை மேடம், அந்த டோர்னமெண்ட் தள்ளி போயிடுச்சு. பட் தர்ஷினி இருக்கிற நிலைமையில் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேணான்னு தான் விட்டுட்டோம் சார். என்ன நிலைமை சார்? என் பொண்ணுக்கு என்ன நிலைமை சார்? அவ ஒரு வாரியர் சார். ஏன் சார், கடத்தப்பட்ட இடத்துலேருந்து தைரியமாக முயற்சி பண்ணி தப்பிச்சு ஓடி வந்திருக்கா சார் அவ? இப்போ அவளுக்கு உதவுனது நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த தற்காப்பு கலை தானே சார்? அதை அவள் தொடரணும் சார். கரெக்ட் தான், பட் அவங்க அப்பா ஃபேமிலி. இனி தர்ஷினிக்கு அவளோட அம்மா மட்டும்தான் சார், வேற யாரும் கிடையாது. என்னோட பொண்ணு இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் சார். அதுக்கு எப்படியாவது நீங்கள் தான் சார் உதவி பண்ணணும். ஒரு கோச்சா மட்டும் யோசிக்காம ஒரு குரு ஸ்தானத்திலிருந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். மனிதாபிமானத்தோட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார். என்னோட பொண்ணு நிச்சயமா உங்க நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டா சார். நான் சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கேன் மேடம், ஆனால் பிராக்டிக்கலா சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவ என்ன ஸ்கூல்ல ஜாயின் பண்ணல? நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் சார். இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறது மூலமா தான் அவ இழந்த வாழ்க்கை அவ கைக்கு திரும்ப வரும். முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன் சார். நான் பழைய மாதிரி அடிமையா கடக்க மாட்டேன் சார். அந்த ஈஸ்வரியெல்லாம் எப்பவோ செத்து போயிட்டா சார். தர்ஷினியோட அம்மா ஈஸ்வரியா மட்டும்தான் யோசிப்பேன், நடவடிக்கையும் எடுப்பேன் சார். ப்ளீஸ் சார், தர்ஷினிய என் பொண்ணு என்கரேஜ் பண்ணுங்க சார். ஓகே மேடம், எப்போ வருவா? சீக்கிரம் வருவா சார், நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த உலகத்தை புரட்டி போட்டு என் பொண்ணை நான் ஜெயிக்க வைக்கிறேன் சார். ஓகே மேடம், நீங்கள் இவ்வளோ டிட்டர்மைண்டாக இருக்கீங்க, அதுக்காக வச்சு நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி தர்ஷினி பேரை லிஸ்ட்டில் சேர்க்குறேன். நீங்கள் தர்ஷினி கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் ஸ்கூலோட ப்ரைடாவை அவள் கம்பேக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். அவள் மனநிலையை இந்த கேம் நிச்சயம் மாற்று மேடம். இந்த டோர்னமெண்ட்டில் அவள் நிச்சயம் ஜெயிப்பா, அவளை நான் ட்ரெயின் பண்ணுறேன். நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, போங்க. தேங்க்யூ. கூட்டிட்டு வரேன் சார். ஓகே மேடம். Thank you.
இதானே எங்க மாமியார் வீட்டு குலதெய்வ கோயில். அப்படியா? நீங்க உள்ள போங்க தர்ஷினி. நீ உள்ள போமா? எங்களை உள்ள போச்சுட்டு நீ இங்க போற? நீ வரணும்ல? இல்லனே, நீங்க போய்கிட்டே இருங்க, நான் ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். யாருக்கு? மாப்பிள்ளையா? நான் அப்பவே சொன்னல தனியா அனுப்பாத. என்ன நீ அனுப்பி விட்டுட்டு டென்ஷனா இருக்க? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா. ஐயோ அண்ணே, டென்ஷன் எல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, எங்க இருக்கான்னு மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன், நீங்க போய்கிட்டே இருங்க. முயா குணசேரன் முகத்திலே கண்டு குடிச்சிருவேன். சரி வா. ஓகே, நீங்க போங்க, நான் வரேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சாச்சு, அவன் எங்க போயிருப்பான்? யாரோ தூக்கி இருப்பாங்களோ. அத்தை ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ. டேய், இன்னுமாடா அவனை தேடிக்கிட்டே இருக்கீங்க? அப்படி எங்கடா போனா சித்து? அது தெரியல. தெரியலன்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்குடா? அதான் எல்லா குரூப்பும் தேடுறாங்க, புடிச்சிருவோம்னு கான்பிடென்டா சொன்னீங்க. என்னாச்சு இப்போ? ராம், திஸ் இஷ்யூ இஸ் கெட்டிங் பிகர். ஒருவேளை சித்து ஓடி போயிட்டான்னு கூட தோணுது எனக்கு. ஐயோ அத்தை, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அத்தை. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கே சித்துவை பத்தி தெரிஞ்சிடும் போல இருக்கு. நாங்க கோயிலுக்கு வந்து இறங்கிட்டோம், இன்னும் ஏன் மாப்பிள்ள வரலன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது? அம்மா. என்னடி? உங்களை கூப்பிடுறாரு. எதுக்கா? எனக்கு எப்படி தெரியும்? நீ போ, நான் வரேன். டேய், சீக்கிரம் அவனை கண்டுபிடிங்கடா, இன்னும் ஒரு மணி நேரத்துல அவங்க இருக்கணும். சரி தா. எங்கடா போயிருப்பான்? இல்ல யாராலும் தூக்கி இருப்பாங்களா? தூக்கறதா இருந்தா யாரா தூக்கி இருப்பான்? அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் கேட்டாச்சு.